ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ சார், ஐ எம் கவி அரசன், பி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லி எனக்கு வேலை கிடச்சிருந்தாலோ, எங்கள் அண்ணன் குடிக்காமல் வந்திருந்தாலோ, ஒருமைங்கிற ஒரு சூழலில் நான் சிக்காமல் வந்திருந்தாலோ, இந்த பாட்டில் என் கைக்கு வந்திருக்கு. இப்போ நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடந்திருக்கு. இப்போ நான் குடிக்கிறதுக்கு காரணம் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் தான்.
பணம் பணம் தாங்க எல்லாம். இதுக்கு மேல போராட உடம்புலையும் தம்பில்ல, மனசுலையும் தம்பில்ல. படிச்ச கஷ்டத்தையும் நினைச்சேன், ஆனா இந்த உலகத்துல படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டப்படணும் போல. நான் தான் படிக்கல, நான் பார்க்காத இந்த உலகத்தை என் நம்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. இந்த சமூகத்துல அவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும், இவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு எழுதி வச்சிட்டாங்க போல. அது இப்படி வேற நடந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு நான் குடிக்கிறத ஒண்ணும் நியாயப்படுத்தல, எனக்கு வேற வழி தெரியல. டே கவி, சக்கரை என்னடா ஆச்சு?
ஏற வண்டியில என்னாச்சு பாப்பா? தம்பி என்னாச்சு? அவன் என்னடா ரோட்ல குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான், நீங்க என்ன குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கீங்க, என்னதானாச்சு? நான் படிக்கல, அதனால எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. இவன் படிச்சிருந்தே இவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது? குடிச்சா எல்லாம் சரியா போயிருமா? அப்படி என்ன குடி உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போயிருச்சு? கேட்டா வறுமைக்கு குடிக்கிறேன், உடம்பு வலிக்கு குடிக்கிறேன், மனசு சரியில்லைன்னு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல குடிச்சா அதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் மாத்துக்கணா. இங்க யாருக்குதான் பிரச்சனை இல்லை? நீ பிரச்சனை தீரணும்னு குடிக்கிற, உன்னை பார்த்து உன் தம்பி குடிக்கிறான், அவனை பார்த்து இன்னும் 1000 பேர் குடிப்பான், ஆனா பிரச்சனை அப்படியே தானே இருக்கும். நான் குடிய முதல்ல தூக்கி போடுங்கண்ணா, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் தன்னால சரியா போயிடும். சரி நான் வரேன். அப்பவே உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்தாங்க. இதோட அருமை உங்களுக்கு புரியல, இனிமே இதெல்லாம் விற்காதீங்க.